Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோ பார்க்க போறோம். ஹோம்மேட் ஃபை கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். லாக்டவுன் டைம்ல நம்மளால வெளியே போய் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்க முடியல. ஸோ அதனால நம்ம வீட்லேயே மேக் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளே தான் ரெடி பண்ண போகிறோம். எப்பவும் போல் சால்ட் மைதா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கவரில் போட்டு கிளேன் எழுதி பக்கத்தில் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மிரர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி லேஸ் குர்குரே மெடாக்கள் இந்த மாதிரியோட கவர்லாம் எடுத்து கார்ட்போர்டில் பேக்ஸ் அப்படி திருப்பி வச்சு க்ளூ யூஸ் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி எல்லா மிரர்ஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இதை நம்ம எடுத்து நம்ம கவரில் போட்டு மிரர் எழுதி உள்ளே போட்டுடலாம். இப்போ தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கார்ட்போர்டில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை மெஷர் பண்ணி ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் நிறையா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் இந்த கவரில் போட்டுக்கிறேன். இப்போது ஃபோர்த்து ஒன் ஸ்டிக்கி நோட் தான் ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எப்படி டபுள் சைட் டேப் பண்ணது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டேப் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு த்ரீயாக ஃபோல்ட் பண்ணுங்கள். அந்த டேப்பை த்ரீயாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் டபுள் சைட் டேப் ரெடி ஆயிடும். இதை எடுத்து இந்த ஸ்டிக்கி நோட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்ம ஸ்டிக்கி நோட்டு ரெடி ஆகிடும். இப்போ ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா கிளிட்டர் தான் ரெடி பண்ண போகிறோம். கிளிட்டர் ரெடி பண்ணுறதுக்கு சாக்லேட் பேப்பர், டைரி மில்க், பருக்கு, லேஸு இந்த மாதிரி எந்த கவலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக சன்ன சன்னமாக கட் பண்ணுங்கள். சன்ன சன்னமாக கட் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிட்டர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான்.
இப்போ பார்த்தீங்கன்னா கிளே மிரர் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ஸ்டிக்கி நோட் கிளிட்டர் இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.